ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லிகசி. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டெட்பூல் கில்ஸ் டெட்பூலோட இஷ்யூ 2. ஸோ நம்ம இந்த இஷ்யூவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்து சொல்ல போகிறேன், என்ன அப்படின்னா, ஸோ நம்ம நல்ல டெட்பூலாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒருத்தன் ஸோ அந்த டெட்பூலில் நம்ம வேர்வில்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். அண்ட் லேடி டெட்பூலில் வந்து பார்த்திங்கன்னா லேடின்னு மட்டும் சொல்ல போகிறேன். அண்ட் நிஞ்சா டெட்பூலில் நிஞ்சான்னு சொல்ல போகிறேன். அண்ட் இன்னொருத்த அந்த பிளாக் கலர் இருந்தாலும் சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்னே வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். அண்ட் கிட் டெட்பூலில் மட்டும் கிட் டெட்பூல் அப்படின்னு சொல்லி கிட் பூல் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் நம்ம இப்போ இஷ்யூலேருந்து போகலாம். ஸோ உலகத்தை வந்து காட்டுறாங்க. ஸோ உலகத்தை காட்டும் போது ஒரு டைலாக் வந்து சொல்கிறாங்க, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து மனுஷனாக தான் இருக்கேன். ஸோ நான் மனுஷனாக இருக்கும்போதே நான் ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கிறேன், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிச்ச சூப்பர் ஹீரோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை சொல்லிட்டு இன்னொரு தடவை வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறார், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் நான் வந்து மிச்சவங்கள மாதிரி வெறும் சதையும் தோலுமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினச்சதில்லை. நான் நினச்சது எல்லாமே ரொம்பவே ஒரு வித்தியாசமான விஷயம். அண்ட் அந்த விஷயத்துக்கு நீங்கள் எல்லாருமே ரொம்பவே ஒத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பில்டிங் வந்து கட்டுறாங்க, என்ன அப்படின்னா பேக்ஸ்டர் பில்டிங். நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட பேக்ஸ்டர் பில்டிங் அது இப்போ டெட்பூல் பில்டிங் மாதிரி மாறி இருக்கு. ஸோ மேடலீவனின்னு பேசிகிட்டு இருக்க எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான பேர் கிட்டே இருக்காங்க. ஸோ ஆயிரக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் சொல்ல முடியாது, ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்னொரு டெட்பூல் வந்து இங்கே இருக்கிறான். ஸோ இவனை நான் என்ன பேர் வச்சு சொல்கிறது, இவனை வந்து ரைட்டு இவனை நம்ம டெட்பூல்லே சொல்லிக்கலாம். ஸோ இவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துல வெறும் கண்காணிப்பாளர்களாக இல்லாமல் என்னோட இந்த ஒரு டிசைனுக்கு இந்த ஒரு மாறுதலுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான். அண்ட் இவன் கழுத்தில் போட்டிருக்க ஒரு துண்டு மாதிரி ஒன்று வந்துருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் ஹீரோஸை கொன்னதுக்கான ஒரு விஷயங்கள் வந்துருக்கு. ஹல்க் வந்து வெட்டி கொண்டிருக்கான், கேப்டன் அமெரிக்காவை சுட்டு கொண்டிருக்கான், அண்ட் ஸ்பைடர் மேனை பென்சில் வச்சு கொண்டிருக்கான். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம தோரை வந்து தூக்கில் தொங்கிட்டு கொண்டிருக்கான். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கழுத்தில் வந்து வரைஞ்சிருக்காங்க. அதே சமயம் என்னோட லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் வர அந்த சூசன் ஸ்ட்ராம் அப்படின்ற அவங்களும் வந்து இந்த பக்கம் நிற்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் கேப்டன் மார்வல். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூலாக வந்து மாறி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சின்னதாக ஒரு மைனர் டீட்டெயில்ஸ் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து பெருசாக ப்ளே ஆக போகிறது கிடையாது, சும்மா சொல்கிறேன். அண்ட் இவன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெட்பூல் வெர்ஷன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்களா, வேம்பையர் டெட்பூல்லேருந்து வெனம் புல்லேருந்து இந்த மாதிரி கிரீன் காப்ளினாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூலாக நின்றுட்டுருக்க இவன், அதாவது இந்த டெட்பூல் இந்த டெட்பூல் வந்து சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள்லாம் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இங்கே இருந்தாலும் நம்ம கூட்டத்தில் நம்மளை வந்து நம்பாத சில பேர் வந்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற பிளான்ஸ் எல்லாத்தையும் மிச்ச மல்டிவர்ஸுக்கு டோப்ளேஞ்சருக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது டோப்ளேஞ்சர் வந்து நம்ம டெட்பூலோட ஃப்ரெண்டு, படத்தில் டோப்ளேஞ்சர் வந்து நம்ம டெட்பூலோட டிரைவர். ஸோ அந்த டிரைவர் தான் டோப்ளேஞ்சர். ஸோ அவனுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல, இருக்கிற எல்லா டெட்பூலும் வந்து பார்த்தீங்கன்னா மீசதாடி தேன் வச்ச டெட்பூல் வந்து முழிக்கிறாங்க. ஸோ மீசதாடி தேன் அதான் வந்து அவனோட பேர், ஏன்னா மீசை வந்து தாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேனியாக வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ எல்லாம் அவனை பார்த்து முடிக்க, இது பாருங்கள் என்ன எதுக்காக பார்க்குறீங்க, அவன் யாரையும் சொல்லிட்டு இருக்கான், அதுக்காக என்ன எதுக்காக மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, பின்னாடி கண்ணை வச்சுட்டு ஒருத்தர் வந்து சொல்கிறான், ஏன்னா தேனிகளுக்குன்னா தண்ணி வந்து ஆகாது. ஸோ நீ உனக்கு வந்து பயத்தில் வேர்வை ரொம்ப வந்து உன் வாயிலுக்கு தேனிங்கெலாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு உனக்கு போட்டு தள்ளிடுறான். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த தேனிகளுக்குலாம் வந்து தண்ணினா ஆகாதுல. ஸோ அவன் வாய் சுற்றியே வந்து பார்த்தீங்கன்னா தேனி மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த வேர்வையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேனிலாம் பறக்க ஆரம்பிக்க அது வந்து இவன் வந்து பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொண்டுடுறாங்க. ஸோ இவனை கொண்டதும் நம்ம பிளாக் தான் வந்து கொள்றான். பிளாக் கொண்டதும் நம்ம டெட்பூல் வந்து கூப்பிட்றாரு, வா 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 நீ வந்துட்டியா, நீ வருவன் நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நம்ம இந்த பறவை வந்து அந்த பறவை வந்து ஒரு கையில் ஒரு பறவை வச்சிருக்காங்களா, ஸோ அந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பை மாதிரி. ஸோ அந்த பறவை வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிச்ச டெட்பூல்ஸ் வெர்ஷன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி நம்மளை எடுத்து சண்டை போடுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து நல்லவங்க, அதாவது மிச்ச டெட்பூல் எல்லாமே நான் சண்டை போடுறதுக்காக வராங்கன்றாங்களா, ஸோ அவங்க தான் வந்து நல்லவங்க. ஸோ அவங்கள தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த குரூப்பில் தான் நம்ம லேடி அண்ட் அந்த கிட் அண்ட் நிஞ்சா அண்ட் நம்ம வாட்சர், அதுக்கப்புறமா நம்ம வேர்வில்சன், அஞ்சு பேருமே வந்து இதில் தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம வேர்வில்சன் வந்து வாட்சரை பார்த்து கேட்குறாரு. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன் நீ முன்னாடி, நான் தான் என்னமோ எல்லாத்தையும் உருவாக்கணும்னு சொல்லல, அந்த கதையை சொல்ல அந்த கதையை கேட்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வேர்வில்சன் வந்து சொல்ல, உடனே நம்ம வாட்சர் வந்து சொல்லாரு, சரி வேர்வில்சன் நான் சொல்கிறது கொஞ்சம் கவனமாக கேளு அப்படின்னு சொல்லி நம்ம வாட்சர் வந்து சொல்ல, ஏய் என்ன நீ வேர்வில்சன் என் பேரை சொல்லி கூப்பிட்ற, எல்லாத்தையும் உருவாக்கின மகா பெருமானே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது நல்ல பேராக சொல்லி கூப்பிடு, வேர்வில்சன்லாம் என் பேர் கிடையாது அப்படின்னு சொல்லாமல் வேர்வில்சன் வந்து சொல்ல, உடனே நம்ம வாட்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் வந்து டெட்பூலுக்குன்னு இருந்தது. ஸோ அதில் வந்து சில வெர்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும், சில வெர்ஷன்ஸ் வந்து ரொம்பவே கெட்டதாக இருக்கும், இந்த மாதிரி நல்லது பண்ணுறது கெட்டது பண்ணுறது அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருந்தது. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிச்ச கேரக்டர்ஸை விட இந்த டெட்பூல் அப்படின்ற ஒரு கேரக்டர் மட்டும் மல்டிவர்ஸ் லெவலில் எங்கே இருந்தாலும் சரி அந்த டெட்பூல்ன்ற கேரக்டர் மட்டும் இந்த மாதிரி அது வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், காமிக் புக்கில் மக்கள் வந்து படிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரிய வந்தது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா யூனிட்ஸும் வந்து அழிக்க ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதாவது எல்லா யூனிட்ஸும் அழிக்க ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லும் போது
டெட்பூல் கில்ஸ் மார்வல் யூனிவர்ஸ் காமிக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம் போய் பாருங்கள். ஏன்னா அதை தான் வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டெட்பூல் தான் இப்போ அந்த பல கூட்டத்துக்கு வந்து தலைவனாக இருக்கான் பார்த்தீங்களா, அந்த டெட்பூல் தான் இவன். ஸோ அதனால தான் அவன் கழுத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு துண்டு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து அவன் கொண்டது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவன் குறிப்பிட்டிருக்கான். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் மொத்தத்தையுமே வந்து அழிச்சிடறான், அதாவது மார்வல் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாத மாதிரி மொத்தத்தையும் வந்து அழிச்சிடறான். ஸோ அது எதுக்காக கழிச்சா அப்படின்னு சொல்லி அதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை அழிச்சதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் வந்து உணர ஆரம்பிக்கிறான், நம்ம வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, நம்ம எல்லாருமே ஒரு கேரக்டராக இருக்கும், இது உள்ளே வந்து ஒரு கேரக்டராக இருக்கும், படிக்கிறவங்களுக்கு சந்தோஷம் தரணும் அப்படின்றதுக்காக இந்த காமிக்ஸ்குள்ளே இருக்க கேரக்டர்ஸ்க்கு வந்து கஷ்டத்தை தராங்க. ஒருத்தன் கெட்டவனாகவும் இன்னொருத்தன் நல்லவனாகவும், ஒருத்தன் சாகணும் இன்னொருத்தன் சாகக்கூடாது, இங்கே வந்து இவன் கடவுள் அவன் கடவுள் அப்படின்னு சொல்லி ரைட்டர் எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் மாற்றணும்னா எல்லா டெட்பூலும் சாகணும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவெடுத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வாட்சர் வந்து சொல்ல, நம்ம வேடூர் சேர்ந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னையா சொல்கிற இவ்வளோ மோசமாக யோசிச்சுட்டு இருந்தான் அவன், பரவாயில்ல கேட்கும் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம நிஞ்சா வந்து கத்தாரிக்கிறான், எல்லாரும் கைக்கு என்ன கிடைக்குதோ அதை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க, ஏன்னா இந்த லேண்டிங் நல்லா இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்த ஷிப் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக போய் தரையில் வந்து மோதிடுது. ஸோ மோதினது நம்ம வேடுஸ் வந்து எந்திரிச்சிட்டு இங்கே யாராவது ஐயோமா நான் செத்துருவோம்னு அலையிருப்பாங்க, அது உங்களுக்கு கேட்டிருந்தால் மறந்துடுங்க. அப்படி யாராவது கேட்டிருந்தாங்கன்னா என்ன சொல்கிறது யார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது நான் இல்லை, ஏன்னா ஏன் எதுவும் என்னை பார்க்காதீங்க, அது நான் கத்தலை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லாமல் வேடர்ஸ் வந்து சொல்ல. ஸோ உடனே நம்ம லேடி வந்து சொல்கிறாங்க, வாங்க நம்மளோட க்ரூமேட்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க, மிச்சம் நிறைய பேர் நம்ம போய் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லாமல் லேடி வந்து சொல்ல, நம்ம டெட்பூல் வந்துட்டு நிறைய பேரா புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே நம்ம வாட்சர் வந்து சொல்கிறாரு, நிறைய பேர்னா உன்னோட மிச்ச டீம்மேட்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க, டெட்பூலோட ஏகப்பட்ட மிச்ச வெர்ஷன்ஸ் நல்ல வெர்ஷன்ஸ் எல்லாருமே இது உள்ள தான் இருக்கும், இது வந்து நம்ம என்ன சொல்லுது இந்த மாதிரி டெட்பூலோட வெர்ஷன்ஸுக்கு எல்லாருமே ஒரு மறைவிடம்னு சொல்லிக்கலாம், இங்கே இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லாமல் வாட்சர் வந்து சொல்ல, நம்ம வேடுவல்ஸ்னு வந்து பார்த்துட்டு ஓ அப்படியா ஆமாம் இவ எதுக்காக நம்ம ஃபேன் மாதிரியே ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லாமல் வேடுவல்ஸை வந்து லேடி போல பார்த்து கேட்க, உடனே வாட்சர் வந்து சொல்லார், நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான், நான் வந்து பிரபஞ்சத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிக்க வேண்டியது தான் என்னோடய பொறுப்பு, பட் ஆனால் நான் வந்து கண்காணிக்க போது உங்களை வந்து கவனிக்க ஆரம்பித்தேன், அதாவது டெட்பூல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் கவனிக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த விஷயம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தாலும் என்னோட அந்த வேலையை விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்து நான் வர முடியாது, பட் டெட்பூல் இன்னொரு டெட்பூலை கொல்ல போகிறான், மல்டிவர்ஸ் லெவலில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா என்னோட அந்த பழைய வேலையை நான் விட்டுட்டு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நான் எடுத்துக்கிறதுக்காக தயாரானேன், ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, ஏன்னா என்ன சொல்கிறது காமிக் கேரக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டெட்பூலுக்கே தெரிய வந்துருச்சு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு மிச்சம் எல்லாரையும் கொள்றான்றப்ப நான் அதை எப்படி பார்க்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாட்சர் வந்து சொல்ல, வேடுவல்ஸ் இருந்துட்டு நம்மளை பார்த்து பார்த்து இவன் கொஞ்சம் மென்டல் ஆகிட்டான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வேடுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக சொல்கிறது, சொல்லிகிட்டே அவங்க வந்து நினைத்து போகிறாங்க. சரி என்ன சொல்கிறீங்க நீங்கள் இந்த மல்டிவர்ஸ்லேருந்து ஏகப்பட்ட பேர் இருப்பாங்கன்றீங்க, நம்மளெல்லாம் கொல்ல முடியாது, நம்ம தான் வந்து ஹீலிங் ஃபேக்டரில் நம்மகிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லாமல் வேடுவல்ஸ் வந்து சொல்கிறாரு. உடனே நம்ம நெஞ்சா வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லா டெட்பூலுக்குமே ஹீலிங் ஃபேக்டர் வந்து இருக்காது, எல்லா டெட்பூலுக்குமே ரீஜென்ரேஷன் ஃபேக்டர் இருக்காது, அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இமோட்டலாகவும் இருக்க மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு டெட்பூலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எபிலிட்டிஸ் எல்லாமே வந்து மாறும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படியே ரீஜென்ரேஷன் ஹீலிங் ஃபேக்டர்லாம் இருந்தாலும் அதெல்லாம் அழிக்கிறதுக்காக இப்போ வந்து டெக்னாலஜி வந்து வந்துருச்சு, ஏகப்பட்ட டெக்னாலஜி வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டே அங்கே இருக்க ஒரு கூடாரத்தை வந்து திறக்கிறாங்க, திறந்து பார்த்தா உள்ள எல்லா டெட்பூலும் வந்து பார்த்திங்கன்னா செத்து கிடக்கிறாங்க, அதாவது மிச்ச நல்ல டெட்பூல்ஸ் நம்ம டெட்பூலோட நல்ல வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அழிஞ்சு கிடக்கிறாங்க, அதாவது இந்த ஒரு மறைவிடம் வந்து வெளியே தெரிஞ்சிருச்சு. ஸோ யாரோ ஒருத்தர் போட்டு கொடுத்துட்டா இல்லைனா அவங்களே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த பக்கம் கொல்ல, ஒருத்தர் வந்து உயிரோடு இருக்கான், உடனே நம்ம லேடி இருந்துட்டு மோட்டர் பூல் நீனும் உயிரோடு தான் இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதாவது அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர், அதாவது அவனோட யூனிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து இந்த மாதிரி மோட்டர் இந்த மாதிரி மெக்கானிசம் வேலை தான் வந்து பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம வேடுவல்ஸ் இருந்துட்டு அப்போனா இவனால் நம்ம ஷிப்பை சரி பண்ண முடியல, ஆனால் இவன் இருக்க நிலைமைக்கு இவனால் ஷிப்பை சரி பண்ண முடியும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் நம்ம கெட்டு இருந்துட்டு ஒருத்த மேலே வந்து ஒரு கத்தி வந்து குத்திருக்காங்க, அந்த கத்தியை வந்து இவன் வந்து எடுத்துடுறான், நம்ம நெஞ்சா இருந்துட்டு எடுக்காது அப்படின்னு சொல்லி கத்துறாரு, பட் ஆனால் அதுக்குள்ளே எடுக்கிறான். ஸோ அந்த பாடி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க, நம்ம கிட் வந்து பார்த்தீங்கன்னா அது தெரியாமல் வந்து எடுத்துட்ட. ஸோ பாம் வந்து பீப்பாக ஆரம்பிக்குது, நம்ம வேடுவல்ஸ்னு எல்லாரையும் வெளியில் தள்ளுறாரு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக், அதாவது டாக் புல் வந்து முன்னாடி செத்து போயிடுச்சு இல்லை, ஸோ டாக் புல் நீ எங்கே இருக்கியோ அங்கே நான் வரப்போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த கூடாரை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து வெடிச்சிருது. ஸோ அந்த சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து செத்துடுறான். ஸோ இப்போ நம்ம லேடி நிஞ்சா அண்ட் வேடுவல்ஸன் வாட்சர் இவங்க நாலு பேர் தான் வந்திருக்காங்க. நம்ம வேடுவல்ஸன் எந்திரிக்க முன்னாடி ஒரு உருவம் வந்து தெரியுது, மனசாட்சி இல்லாத அவங்களுக்குலாம் எவ்வளோ தெரிந்த ஒரு சின்ன பையனை போய் கொள்வீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, எதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் டெட்பூல் வந்துருக்காரு. ஸோ நம்ம பிளாக் வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓ நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன், நீ தானே என்ன இப்படி ஆக்கினேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் வந்து கேட்க, உடனே நம்ம வேடுவல் வந்து சொல்கிறார் இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வேடுவல்ஸ் வந்து கேட்க, உடனே பிளாக் வந்து சொல்கிறான் இந்த பிரபஞ்ச மொத்தத்தையும் நம்ம அழிச்சிட்டு இருக்கப்ப நீ வந்து சைடை வந்து சூஸ் பண்ணும், நீ இந்த சைடு இருக்கியா இல்லை அவங்க பக்கம் இருக்கியா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்க, உடனே நம்ம வேடுவல் வந்து சொல்கிறான் சரி உங்கள் எல்லாருக்குமே சிம்மி சங்கிஸ் வாங்கி தரேன், எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்,
ஸோ சாப்பிட்டுக்கிட்டே பேசி எந்த சைடு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லாமல் வேடல்ஸ் வந்து சொல்ல. ஸோ இன்னொரு பக்கம் அந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி சாங்ஸா, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல. ஜிம்மி சாங்ஸ் உனக்கு பிடிக்காதா? அது எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஐட்டம், அது உனக்கு பிடிக்காதுன்னா கண்டிப்பாக நான் என்ன எடுத்து தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லாமல் டெட்புல் வந்து பார்த்தா நம்ம வேடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிம்மி சாங்ஸ் வந்து ஒன்றும் கிடையாது, அதாவது பர்கர் மாதிரி, அதுவும் வந்து ஒரு மெக்சிகன் ஃபுட்டு. ஸோ அந்த ஃபுட்டு உனக்கு பிடிக்காது அப்படின்றதுக்காக, அதாவது அவன் வந்து மல்டிவர்ஸே அழிக்க போகிறான் அது வேறு விஷயம், ஆனால் அதுக்காகலாம் நான் வந்து என்ன சொல்கிறது, அதுக்காக நான் உன்னை எழுத்து நிற்க மாட்டேன், நீ இந்த ஃபுட்டு பிடிக்காதுன்ட்டு அதுக்காக உன்னை எழுத்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஜெட்புல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. ஸோ பேண்டாபுல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து உள்ளே வரான். ஸோ பேண்டாபுல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டெட்புலோட இன்னொரு விஷயம் தான். ஸோ பேண்டாபுல் உள்ள வந்து எல்லாருமே வந்து அடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த பேண்டாபுல் ரொம்ப நல்லவன் தான். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெட்புல் வீரர்களே நம்மளால் என்ன பண்ண முடியுன்றது அவங்களுக்கு இப்போ காட்டுவோம், நம்ம யாருன்றது அவங்களுக்கு நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ரெண்டு டெட்புல் டீமில் இருக்க டெட்புல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்க இன்னொரு பக்கம் நம்ம வாட்சர் வந்து சொல்கிறாரு, நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உங்களை பார்த்து சொல்கிறாரு, என்னை பார்த்து சொல்கிறாரு, எல்லாரும் பார்த்துமே வந்து சொல்கிறாரு. ஸோ இதை படிச்சுட்டு இருக்க நீங்கள் எல்லாருமே எனக்கு நல்லா கேட்டுக்கோங்க, இது வந்து ஒருத்தர் சம்மந்தப்பட்ட போர் கிடையாது, இது வந்து ஒரு மிகப்பெரிய போர். இந்த இடத்துல ஒரு டெட்புல் சாவ போகிறான், இன்னொரு டெட்புல் உயிர் பழிக்க போகிறான். ஸோ ஒரு டெட்புல் மல்டிவர்ஸை அழிக்க போகிறான், இன்னொரு டெட்புல் மல்டிவர்ஸை காப்பாற்ற போகிறான். இந்த இடத்துல யாராவது ஒருத்தவங்க சாவாங்க, யாராவது ஒருத்தவங்க உயிரோடு இருப்பாங்க. யார் சாவாங்க, யார் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளாலே வந்து சொல்ல முடியாது. ஆனால் நம்ம யார் உயிரோடு இருக்காங்களோ அது வரைக்கும் நம்ம இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாட்சர் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம டெட்புல் வந்து சொல்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே மொட்டை தலையா என்னடா அங்கே பேசிக்கிட்டு இருக்க, அப்போனா நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரலையா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுறாங்க. ஏன்னா ஒன்று ஜெயிக்கிற டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும், இல்லைனா தோக்கிற டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ ரெண்டுமே தெரியாதனா நல்லவனுக்கு சப்போர்ட் பண்ணணும், இல்லை கெட்டவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். ரெண்டுமே இல்லாமல் எவன் சேர்த்தா எனக்கு என்ன, நான் வந்து கடைசியாக உயிரோடு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாட்சர் வந்து சொல்ல, டெட்புல் வந்துட்டு இருடா வரேன் என்னடா நினச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம டெட்புல் வந்து வாட்சர் பார்த்து கேட்க, உடனே நம்ம வாட்சர் வந்து சொல்லாரு, இது பாருங்க நான் யாருக்காவது ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணல தான், பட் ஆனால் நீங்கள் எல்லாருமே பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கிறீங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வாட்சர் வந்து கேட்க, ஓ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, உன் மூஞ்ச பேத்து மொட்டத்தலையை உடச்சி உன் வயிற்றுலேயே ஒரு எட்டு எட்டுனு வை, அப்புறமா தெரியும் யாருக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு நிமிஷம் என்ன மழையாக பெய்யுது, அதுவும் ரத்த கலையில் பெய்யுது அப்படின்னு சொல்லாமல் வேடல்ஸ் வந்து திரும்பி பார்க்குறாரு. ஸோ திரும்பி பார்த்தா நம்ம பிளாக், அதாவது நம்ம ஈவில் டெட்புல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேடல்சன் குரூப்லக்கே எல்லாருமே வந்து கொண்டுட்டார், அதாவது நம்ம நிஞ்சாவை வந்து கொண்டுட்டாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பேண்டாவும் லேடி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ உடனே நம்ம வேடல்சன் வந்துட்டு நான் உனக்கு கொல்லாமல் விட மாட்டேன்னு அப்படின்னு சொல்லி வேகமாக போய் அவனை வந்து குத்துறாரு. குத்துனதும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அந்த ஈவில் டெட்புல், ஸோ அவன் வந்து சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வரும்போதே சாவதுக்கு தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒரு மிகப்பெரிய நிழல் வந்து தெரியுது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலக்டஸ் பூல். கேலக்டஸ் பூலா, இவனெல்லாம் எங்கேருந்து தான் கூப்பிட்டு வரீங்க, உங்களுக்குலாம் எங்கேருந்து ஆளுங்க கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லாமல் வேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக்காய் கத்த ஆரம்பிச்சிட்றாரு. ஸோ அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ கேலக்டஸ் பூல் வருவான் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் எதிர்பார்த்துருப்பீங்க, சத்தியமாக வாய்ப்பே இல்லை, ஏன்னா கேலக்டர்ஸை வச்சுலாம் டெட்புல் வருவானா அப்படின்னு சொல்லி யாருமே யோசிச்சிருக்க மாட்டீங்க. என்ன பண்ணுறது, இது டெட்புல் காமிக்ஸ் ஆச்சு, யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம், யார் வேணால் எங்கேருந்து வேணால் வரலாம், ஏன்னா இது வந்து டெட்புல் காமிக்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ உங்களுக்கு இந்த இஷ்யூ பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதாவது இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், உங்களோட சப்போர்ட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ கேஸ் பாய், இதே மாதிரி உங்களை வேறு ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.